திருச்சிற்றம்பலம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லையேனும். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லையேனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்து அருள் செய்த நால்வர் தம் பொற்றாள்ளம் உயிர் துணையே. நால்வர் தம் பொற்றாள்ளம் உயிர் துணையே. காவிரி தென்கரை தலத்தில் அடுத்ததாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திரு ஆலம்பொழில் அப்படிங்கிற தலம். திருநாவுக்கரசருடைய தேவாரம் மட்டுமே பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிற பெருமை இந்த ஸ்தலத்துக்கு இருந்தாலும், மூன்று நாயன்மார்களுடையும் தொடர்புடைய தலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியம். மூன்று நாயன்மார்களுக்கும் இந்த ஸ்தலத்துக்கு தொடர்பு இருக்குது. திரு ஞானசம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் மூவருக்கும் இந்த ஸ்தலத்தோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கப்படுறோம். இந்த தலத்தில் இருக்கிற ஆத்மநாத சுவாமி, ஞானாம்பிகா சமேத ஆத்மநாத சுவாமியை திரு நாவுக்கரசர் பாடின பதிகத்தை அதில் ஆறாந்திருமுறை அலங்கரிக்கிற திருத்தாண்டகம் அப்படிங்கிற வகையில் பாடப்பட்டது. திருத்தாண்டகம் அப்படின்னா விரித்து பாடுறதுன்னு அர்த்தம். அப்படி அந்த திருத்தாண்டகம் பாடினதுனால அந்த திருநாவுக்கரசருக்கே திருத்தாண்டக செல்வர், திருத்தாண்டக வேந்தர் அப்படிங்கிற பேர் உண்டு. தாராந்திரமுறை பாடல்களை எல்லாம் பாடுற போது நமக்கே ஒரு உணர்வு பூர்வமான பக்தி ஏற்படும். அப்படி இனிமையான அந்த பண்ணோடு இந்த பாடலை பாடுற போது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு தெய்வீக ஆனந்தமானது ஏற்படும். மேலும் மேலும் இந்த பதிகங்களை எல்லாம் பாடுறதுக்கு உள்ள ஆசையும் ஏற்படும். மேலும் இந்த பதிகங்களை எல்லாம் நம்ம நிறையா படிக்கணுமே, பாடணுமே, இதில் இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு வேட்கையும் ஏற்படும். அப்படி அற்புதமான பதிகம். பார் முழுதாய் விசும்பாகி பாதாளமாம் பரம்பரனை சுரும்பமரும் குடலால் பாகத்து ஆரமுதாம் அணித்தில்லை கூத்தன் தன்னை வாட்போக்கி அம்மானை எம்மான் என்று வாரமதாம் அடியார்க்கு வாரமாகி வஞ்சனை செய்வார்க்கென்றும் வஞ்சனாகும் சீரரசை தென்பரம்பை குடியின் மேய திரு ஆலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே. சீரரசை தென்பரம்பை குடியின் மேய திரு ஆலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே. ஐம்பூதங்களுமாக விருந்திருக்கிற எம்பெருமான் பார் முழுதாய் விசும்பாகி பாதாளமாம். பௌதீகமாக நாம் இருக்கும் பார்க்கும் அத்தனை பொருள்களாகவும் இருக்கிறார் சுவாமி. பரம்பரனை இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவ சமயத்துக்கு மேலே ஒரு சமயம் வேறு எதுவும் இல்லை. என்னென்னா எல்லா சமயங்களையும் தன்னுக்குள்ளே அடக்கின்ற தாய் சமயமாக இருக்கு. அதுக்கு தலைவனான எம்பெருமான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. சிவபெருமானுக்கு
மேல ஒரு தெய்வம் இல்லை, ஏன்னா தேவாதி தேவன் என்று போற்றப்படும் எம்பெருமானே மும்மூர்த்திகளாக இருந்து சதாசிவ மூர்த்தியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுனால அவரை விட பெரிய தெய்வம் இல்லை. பரம்பரனை பரம் அப்படின்னாலே உயர்ந்தது, பரம்பரம் அப்படின்னாலே உயர்ந்ததான உயர்ந்தது, உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தது. சுரும்ப வரும் குழலால் பாகத்து, சுருட்டையான குழல் உடையவளாக இருக்கிற அம்பாள், கேசமானது அப்படி சுருள் சுருளாக இருக்கிற கேசம் உடையவள் அந்த அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னா, நம்ம காவிரிக்கு தென்கரையில் இதுக்கு முன்னாடி ஒரு தலம் பார்த்தோம், வாட்போக்கி அப்படின்னு ஐயர் மலை அப்படின்னு ஒரு தலை. அந்த தலத்தில் இருக்கிற அம்பாள் பேர் என்ன அப்படின்னா அராள கேசி. அராளம் அப்படின்னா சுருட்டையான கேசம் உடையவள். அப்படி சுரும்பு அப்படின்னா மலரும் சூடி, அதாவது சுருட்டையான கேசம் உடையவள், அழகான கேசம் உடையவளான அம்பாள் அவளையும் தன்னுடைய பாகத்தில் வச்சிருக்கிறார். ஆர் அமுதாம், ஆர் அமுதமாக இருக்கிற எம்பெருமான் ஒரு தலத்தில் இருக்கார்னு இந்த தலத்திலேருந்து பாடுறோம். இங்கே திரு ஆலம்பொழில் அப்படிங்கிற ஸ்தலத்திலேருந்து இன்னொரு ஸ்தலத்தை பாடுறார். அது என்ன ஸ்தலம்? அணிதில்லை கூத்தல் தன்னை தில்லை அப்படின்னு சொல்லப்படுற சிதம்பரத்தில் நர்த்தனம் ஆடுற எம்பெருமான் கூத்து அப்படின்னா நர்த்தனம் ஆடுறார். கூத்தாடுறது அப்படின்னா நர்த்தனம் ஆடுறவர்னால அவருக்கு கூத்தன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. சதா நிருத்ய மூர்த்தி குழல்வாகத்து ஆரமுதாம் அணிதில்லை கூத்தன் தன்னை வாட்போக்கி அம்மானே. வாட்போக்கி அப்படின்னு சொல்லப்படுற இப்பொழுது ஐயர் மலைன்னு சொல்லப்படுற ஸ்தலத்தில் பரமேஸ்வரன் அங்கு அராளகேசி சமேத ரத்னகிரீஸ்வரராக அங்கே இருக்கார். ரத்னகிரீஸ்வரருங்கிற பெயரோடு இருக்கிற எம்பெருமான் அந்த ஸ்தலத்தில் இருக்கார். அதனால் அந்த அம்பாளையும் பற்றி சொல்லிவிட்டார், அந்த ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய ஸ்தல பெயரையும் சொல்லிவிட்டார். வாட்போக்கி அம்மானை எம்மான் என்று வாரமுதாம் அடியார்க்கு வாரமாகி எனக்கு தலைவனே அப்படின்னு வாரமதாம் அடியார் அப்படின்னா வாரம் அப்படின்னா திருப்பி திருப்பி பக்தி பண்ணுறவர், திரும்பி திரும்பி இறைவனுடைய திருவடியை நினைத்து கொண்டு இருக்கிற அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக திருப்பி திருப்பி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுற எம்பெருமான். வாரமதாம் அடியார்க்கு வாரமாகி பக்தர்களுக்கு பக்தராக இருக்கு, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறவராக இருக்கார். வஞ்சனை செய்வார்க்கென்றும் வஞ்சனாகும், மனதில் ஏதோ ஒரு கல்மிஷத்தை வச்சுட்டு சுவாமிகிட்ட வர்றவாள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறார். வஞ்சனை செய்வார்க்கு என்றும் வஞ்சனாகி அனுகிரகம் யாருக்கு பண்ணுறார் அப்படின்னா திரும்பி திரும்பி அவருடைய திருவடியை அடைந்து பக்தி பண்ணும் அப்படி ஸ்படிகமான மனம் உடைய அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுற சுவாமி யாருக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா வஞ்சமான மனசில் மஞ்ச கல்மிஷத்தை மனசில் வச்சிருக்கிற வைத்து அவரை அடையும் பக்தர்கள் போல இருக்கிறவா, அவளை பக்தர்னு சொல்லலை, வஞ்சனை செய்வார் அப்படிங்கிற வஞ்சனை செய்வார்க்கென்றும் வஞ்சனாகும் சீரரசை. பெருமை வாய்ந்த இனிமேல் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நடராஜா தியாகராஜா அப்படின்னு அரசு அப்படின்னா எல்லாத்துக்கும் அரசாக இருக்கிறவர் ஒரு பேர் அவருக்கு உண்டு. என்ன ராஜா அப்படின்னா பசுபதி அப்படிங்கிற பேர். உயிர்களுக்கெல்லாம் தலைவனான பெருமை உடையவரான சீரரசை தென்பரம்பை குடியின் மேய, அந்த ஊருக்கு பரம்பை குடி அப்படிங்கிற பேர் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஊரில் ஒரு பாகம் திரு ஆலம்பொழில்னு ஆலமரங்கள் சூழ்ந்த பொழிலில் கோவில் கொண்டிருக்கார். ஆலம்பொழில் நாதராக ஆத்மநாதராக
மேற்கு முகமான திருமுக மண்டலத்தோட ஞானாம்பிகா சமேத ஆத்மநாத மூர்த்தியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார். அந்த தலத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தியாக இருந்து ஞானத்தை எல்லாம் அள்ளி கொடுக்குற சுவாமியாக இருந்து, ஒரு பிராச்சீனமான ஸ்தலம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடியார்களெல்லாம் வந்து தரிசனம் பண்ண ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் காவிரிக்கு தென்கரையில் இருக்கிற ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு திருநாவுக்கரசர் இந்த பக்கம்தான் இருக்கார். இந்த தலத்துக்கு மிக அருகில் இருக்கிற திருப்பூந்துருத்தி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் தான் திருநாவுக்கரசர் இருக்கார். அவரை பார்க்கணும்னு மற்ற தலங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர வழியில் அவரையும் பார்க்கணும்னு ஒரு வேட்கையோடு பல்லாக்கில் உட்காந்துட்டு வரார் திருஞான சம்பந்தர். அப்படி வரும்பொழுது இந்த திருவாலம்பொழில் அப்படிங்கிற ஊர், அதாவது இந்த பரம்பைக்குடி அப்படிங்கிற ஊருக்கு எல்லையில் இருக்கிறதாக இருக்கிற வெள்ளப்பரம்பூர் அப்படின்னு ஒரு ஊர், அந்த கிராமம், அந்த கிராமத்துக்கிட்ட வர்றபோது திருஞான சம்பந்தர் வந்து நம்மளை பார்க்குற வரைக்கும் நம்ம நம்மளுடைய மடத்தில் உட்காந்துருக்கப்படாது அப்படின்னு நினச்ச திருநாவுக்கரசர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஊர் எல்லையிலேயே அவரை வரவேற்கணும்னு போயிட்டார். ஆயிரக்கணக்கான அடியார்களோடு அவரும் நிற்கிறார் எளிமையாக. திருநாவுக்கரசர் வாகீசர், இந்த தேவாரம் பாடின மூவர்லையும் திருவாச்சகம் பாடின மாணிக்க வாச்சகர் இந்த நாலு பேர்லையும் நால்வர்லையும் வயது அதிகமானவர், அதிகமான பதிகங்கள் பாடினவர், அதிகமாக சிவத்தொண்டு செய்தவர். ஆனால் அவர் எப்படி இருக்கார்னா, ரொம்ப அடக்கமாக அடியார்களோட ஒருத்தராக நின்றுருக்கார். போய் அந்த பல்லக்கு வர்ற போது எல்லா அடியார்களுக்கும் ஒரு ஆசை, திருஞான சம்பந்தருடைய பல்லக்கை அப்படி தூக்கிக்கணும். நான் ஞான குழந்தைனா வந்துருக்கு, அம்பாளுடைய ஞானப்பாலை கொண்டு வேதத்துக்கு துல்லியமான பதிகங்களை பாடிட்டுருக்கார். வேதசாரமான பதிகங்கள் வந்துட்டுருக்கு வாக்குலேருந்து. வேதம் உயர்ந்தது, வேள்வி உயர்ந்தது, பகவன் நாமா உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக அவதாரம் பண்ணி வந்திருக்கார். அவரை தன்னுடைய தோளில் தூக்கிக்கணும்னு இந்த திருநாவுக்கரசருக்கு அப்போது 80 வயசுக்கிட்ட வரப்போகிறது தாத்தா. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அடியாரோட அவர் யாரோ அவரும் அப்படி குனிஞ்சுண்டு அந்த பல்லாக்கையும் தானும் அப்படி தூக்கிண்டு கொஞ்சம் தூரம் வரார். திருநாவுக்கரசருடைய சிந்தனையாகவே இருக்குது திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அவர் 10-12 வயது குழந்தை. அந்த பல்லக்குள்ளே அப்படி உட்காந்துருக்கிற போது திருநாவுக்கரசர் ஞாபகமாக இருக்கிற போது இந்த பக்கம்தானே இருக்கார் அவர், திருநாவுக்கரசர் எங்கே அப்படின்னு, எங்கே இருக்கார் அப்படின்னு ஒரு அடியார்கள்ட்ட கேட்குறார். அடியார்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற ஊரில் திருநாவுக்கரசர் ஒரு மடம் அமைத்து கொண்டு அங்கே இருக்கார். திருநாவுக்கரசர் எங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே இந்த தூக்கின்னு இருக்கிறவர் அதை தூக்கிட்டே பதில் சொல்கிறார், அடியேன் தங்களுடைய பல்லக்கை தூக்கிற பாக்கியம் கிடைச்சது, அடியேன் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த குழந்தை மேலேருந்து அப்படி துள்ளி குதிச்சு கீழே இறங்கி திருநாவுக்கரசருடைய திருவடியில் வந்து விழுந்தார். பேர்பட்ட பெரியவர், பெரிய பிரம்மஜானி, சிவபக்த சிந்தாமணி, சிகாமணியாக இருக்கிறவர். அப்படியாப்பட்டவர் என்னுடைய பல்லக்க போய் நீங்கள் தூக்கலாமா அப்படின்னு அவர் சொல்கிறார். அம்பாளுடைய ஞானப்பாலை உண்டு அம்பாளையும் சுவாமியும் பிரத்யட்சமாக கண்ணால் பார்த்து வேத நெறியும் வேள்வி நெறியும் இந்த பக்தி நெறியும் உலகத்தில் ஓங்கணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ண உங்களை தூக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னா அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தித்தது இந்த திருப்பரம்பைக்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய எல்லையில். அதான் வெள்ளப்பரம்பூர், பரம்பைக்குடி இதெல்லாம் ஒரே பேர் தான், எல்லாம் பின்னாடி காலத்தில் மறுவிடுது. இப்போ வெள்ளப்பரம்பூர்னு ஆயிடுது, முன்னாடி பரம்பைக்குடியாகத்தான் இருந்திருக்கு. அப்படி சிவபக்தியால் தோய்ந்த ரெண்டு அடியார்கள் அப்படி ஒன்றா சேர்ந்தா பலகாலம் அங்கே இருக்கிற பல ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி தேவார பதிகங்களை எல்லாம் பாடினா. திரு ஞானசம்பந்தர் பாடுறத திரு நாவுக்கரசர் கேட்டார், திரு நாவுக்கரசர் பாடினதை திரு ஞானசம்பந்தர் கேட்டார். ரெண்டு பக்த
சிகாமணிகள் பக்த சிகா சிவபக்த சிகாமணிகளுடைய அடியார்கள் தொண்டர்களுக்கெல்லாம் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். ரெண்டு பக்தி சாகரங்கள் ரெண்டு ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் ஆனந்தமாக இருந்தது. நடந்தது இந்த திரு ஆலம்பொழில் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அங்கிருந்து அனுகிரகம் பண்ணுற எம்பெருமான சிந்தி நெஞ்சே மனமே அவரை மனசால நினை, எங்கிருந்தாலும் அவரை மனசால நினை அப்படின்னு சொல்கிறதாக இருக்கிற பதிகம். ஐந்தலயநாகவனை கிடந்த மாலோடு அயன் தேடி நாடறிய அம்மான் தன்னை பந்தளவு மெல்விரலால் பாகத்தானே பராய்த்துறையும் வெண்காடும் பயின்றான் தன்னை பொந்துடைய வெண்டலையில் பலிகொள்வானே பூவனமும் புறம்பயமும் பொருந்தினானே சிந்தியவன் தீவினைகள் தீர்ப்பான் தன்னை திரு ஆலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே. ஐந்தலை நாகம் அதில் கிடந்த திருமாலும் பிரம்மாவாலையும் கண்டு அறிய முடியாத ஆதியும் அந்தமுமான எம்பெருமான் கையில் பந்தை வைத்து விளையாடும் வேதத்தையே பந்தாக வைத்து விளையாடும் அம்பாள உருபாகம் கொண்டவர். அவர் பராய்த்துறை வெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்திலெல்லாம் இருந்து அனுகிரகம் பண்ணுறார். அவர் தான் இங்கேயும் ஆத்மநாதராக இருக்கார். கையில் பிரம்மகபாலத்தை தாங்கி பிக்ஷாடல மூர்த்தியாக எங்கும் சென்று பிட்சை எடுக்கும் எம்பெருமான் தன்னுடைய ஸ்தலமாக திருப்பூவனம் அப்படிங்கிற ஸ்தலமும் புறம்பயம் அப்படிங்கிற ஸ்தலத்தையும் தன்னுடைய இடமாக கொண்டவர். தன்னை நினைந்து பக்தி பண்ணும் அடியார்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா, நினைச்சாலே பாபம் போகுமா, சிந்திய வெண் தீவினைகள் தீர்ப்பான் தன்னை. ரொம்ப காலம் சேர்த்து வச்சிருக்கிற சஞ்சித பாபங்கள் எல்லாம் சிவசிந்தனையால் தொலைஞ்சிடும். அப்படி அனுகிரகம் பண்ணுற திரு ஆலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே, அப்படியாப்பட்ட சுவாமியை மனதால் நினைத்து பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடி முடிக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு இந்த ஒரு பதிகம் தான். இந்த ஸ்தலத்துக்கு இப்படி திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்து பாடின ஸ்தலங்கள் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தலமாக பின்னாடி 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு ஸ்தலமாக தரிசனம் பண்ணிட்டு இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த ஆத்மநாதரை தரிசனம் பண்ணி பதிகம் பாடியிருக்கார். நிச்சயமாக பாடியிருக்கணும். ஆனால் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. இந்த ஸ்தலத்துடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில் படுத்திருக்கா இரவு நேரம். அப்போ இந்த இவ்வளவு ஸ்தலங்களையும் காவிரிக்கு தென்கரையில் இருக்கிற ஸ்தலங்களையெல்லாம் தரிசனம் பண்ண எம்பெருமான் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற திருமழப்பாடி அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். காவிரிக்கு தெங்கரையில் இருக்கிற ஸ்தலமாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். வந்து இந்த ஸ்தலத்தில் ஒரு வீட்டில் ஓய்வெடுத்துட்டு இருக்கிற போது சுவாமிக்கு இங்கே திருமழப்பாடியில் இருக்கிறவருக்கு ஒரு ஆசை, இந்த சுந்தரர்னு அங்கேயெல்லாம் பாடின்னு இருக்கார் நம்ம ஊருக்கு வந்து என் நம்மளை பாட வேண்டாமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை, சுந்தரர் இங்கே வரணுமேன்னு. அப்போது ஒரு நாள் ராத்திரி அவர் ஓய்வெடுத்துட்டு இருக்கிற போது அவர் கனவில் போய் மழப்பாடியில் இருக்கும் என்னை பாட நீ மறந்தனையோ அப்படின்னு கனவில் அவருக்கு நினைவு ஊற்றார். அந்த இரவே ராத்திரியே கிளம்பிட்டார். கிளம்பி அகண்ட காவிரியை தாண்டுற அப்புறம் ஒரு நிலப்பரப்பு இருக்குது, அதுக்கப்புறம் அகண்ட கொள்ளிடத்தை தாண்டி விடிய காலையில் பொல பொலன்னு விடியற நேரம் இந்த திருமழப்பாடி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறார். வைத்தியநாத சுவாமி வஜ்ரதம்பேஸ்வரர்னு மிக பிரம்மாண்டமான ஆலயம். சுந்தராம்பாள் பாலாம்பாள் சமேத வஜ்ரதம்பேஸ்வரராக மிக பிரம்மாண்டமான ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கிற எம்பெருமான தரிசனம் பண்ணி பொன்னார் மேனியனே
புலித்தோலை அரைக்கு சைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனி மண்ணே மாமணியே மடபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே இனி யாரை நினைக்கேனே ஏ அற்புதமான பதிகத்தை உன்னைய மறந்துட்டு நான் அங்கே இருந்தேன்னா என்ன உன்னை மறக்க முடியுமா அப்படின்னு அந்த ஸ்தலத்துக்கு போய் இந்த ஸ்தலத்தில் இருந்தான் போனார். இந்த ஆத்மநாதர் தான் அங்கேயும் வஜ்ரதம்பேஸ்வரராக இருக்கார், அந்த வஜ்ரதம்பேஸ்வரர் தான் இங்கேயும் ஆத்மநாதராக இருக்கார். ஆனால் இந்த மாதிரி அற்புதமான தேவாரங்கள்லாம் அவ வாக்கில் வரணுங்கிறதுக்காக பரமேஸ்வரன் பண்ண லீலை. அந்த பரமேஸ்வரன் தன் காதால் கேட்ட தேவாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பாராயணம் பண்ணுறோம், நம்ம அறிவு கேட்டின விளக்கத்தையும் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் சுவாமி காதால் கேட்டது, சுவாமி விரும்பினது. திருமுறைகள் சுவாமியுடைய ரொம்ப பிரியமானது, ரொம்ப இஷ்டமானது. அந்த திருமுறைகளை எல்லாம் பாராயணம் பண்ணுற பாக்கியம் நமக்கு தொடர்ந்து இந்த ஸ்தலத்திலிருந்து திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற சப்தஸ்தான ஸ்தலத்தில் காவிரிக்கு தென்கரை ஸ்தலமான இந்த திருப்பூந்துருத்திக்குள்ளே பிரவேசம் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து நாயன்மார்கள் அங்கே எதெல்லாம் அனுபவித்தா, எந்தெந்த பண்ணில் பாடினா என்ன அப்படிங்கிறத நாளைக்கு கருத்தில் எடுத்து அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம்.